கொரோனா பரவலை தடுக்க வரும் 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலாகின்றன. காய்கறி, மளிகை, தேநீர் கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று கூடுகிறது. கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக முக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுகிறார். வரும் 7ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடுகிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கட்சியின் கொரோனா உள்ளிட்டோரை தேர்ந்தெடுக்க ஆலோசனை. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முன்கள பணியாளர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படும். முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி. கொரோனா காலகட்டத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று தொடங்கும் அக்னி நட்சத்திரம் வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கும். வழக்கத்தை விட வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை மையம் தகவல். கொரோனா பரவலை தடுக்க வரும் 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் எனவும், இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். டீ கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், உணவகங்கள் டீ கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை எனவும், அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கின்றனர். அதன் பிறகு மு க ஸ்டாலின் கவர்னர் மாளிகை சென்று கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்குகிறார். வருகிற 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிண்டி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என தெரிகிறது. தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 7ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 65 இடங்களை பெற்றுள்ளது. இதனால் தமிழக சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகையாளர்கள் அனைவரும் முன்கள பணியாளர்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செய்தித்தாள், காட்சி, ஒலி ஊடகங்களில் பணியாற்றுவோர் முன்கள பணியாளர்களாக கருதப்படுவார்கள் எனவும், அவர்களுக்கு முன்கள பணியாளர்களுக்கு உள்ள உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்கள் நிரந்தர பணிக்கு மாற்றி தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பணி நிரந்தரம் செய்யப்பட்டதால் 1212 பேருக்கான ஊதியம் ₹15,000 ₹40,000 அதிகரிக்கும். 2015-16 ஆண்டில் எம்பி தேர்வில் தேர்ச்சி பெற்று பதிவு செய்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய கொரோனா காலத்தை கருத்தில் கொண்டு செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் இன்று முதல் தொடங்குகிறது. கத்திரி வெயில் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல நகரங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, வேலூர், திருத்தணி ஆகிய நகரங்களில் அதிக அளவில் வெப்பம் பதிவாகி வருகிறது. சில நகரங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி பதிவாகிறது. இந்த நிலையில் கத்திரி வெயில் இன்று தொடங்கி வருகிற 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 17 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 12 காசு விலை உயர்ந்து ₹92.55 விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 15 காசு விலை அதிகரித்து ₹85.90 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தங்கி வேலை செய்யும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து பயன்பெறும் வகையில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர் உதவி ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பணிபுரியும் வெளி மாநில தொழிலாளர்கள் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் தங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் தெரிவிக்க ஏதுவாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை 044-2432-1438 அல்லது 044-2432-1408 ஆகிய எண்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளி மாநில தொழிலாளர்கள் எவ்வித அச்சமோ பதற்றமோ அடையாமல் தங்கள் பணியிடங்களில் தொடர்ந்து பணியாற்றுமாறும் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல ஆந்தை நினைக்கிறேன் வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சு அமீபா தெரியல எனக்கு நான் அந்த அளவு படிக்கலன்னு சொல்றேன் அதான் கண்ணு இருக்கும் ஆந்தை மண்புழு மண்புழு கண்ணு இருக்கு மண்புழு ஆந்தையா இருக்கலாம் இல்ல பக்கத்துல நிக்கிற யாருனா இருக்கலாம் தெரியல அது சரியா தெரியல வேதாரண்யம் பகுதியில் பசுந்தாள் உரமாக பயன்படும் சணல் பயிர்கள் மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்குவது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. பசுமையான சிதைக்கப்படாத பொருள்களை உரமாக பயன்படுத்துவதால் மண்வளம் காக்கப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதற்காக சணப்பை போன்ற பயிர்களை பயிரிட்டு அது போதுமான வளர்ச்சி அடைந்தவுடன் மண்ணில் அதை உழுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பஞ்சநதி குளம், வாய்மேடு, கருப்பம்புலம், மருதூர் கடிநெல் வயல், ஆயக்காரன் புலம் போன்ற சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சணல் பயிர் அதிக பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மண்வளத்தை பெருக்கி இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த இந்த சணல் பயிர் பேருதவியாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
நெல் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் சணல் விதைகள் நேரடியாக விதைக்கப்படுகின்றன. சுமார் 45 நாட்களுக்கு பின் நன்கு வளர்ந்த சணல் பயிரை மண்ணுக்குள் மடக்கி வைத்து உழவு செய்து பசுந்தாள் உரமாக தயார் செய்யப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் விதை உற்பத்திக்காக சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் பூத்து காய்த்த பிறகு அறுவடை செய்வது வழக்கம். அந்த வகையில் வேதாரண்யம் பகுதியில் விதைக்காக சாகுபடி செய்யப்பட்ட சணல் பயிர்கள் தற்போது மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்குகின்றன. இது காண்போரை பெரிதும் கவர்ந்து வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையான ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் தற்காலிக கோவிட் சென்டர் திறக்கப்பட வேண்டுமென தாளவாடி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் சாம்ராஜ் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான தாளவாடியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை தீவிர தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. வெளி மாவட்டத்தில் இருந்து வரும் நபர்கள் இ பாஸ் இருப்பவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ராமபுரம், பிசில்வாடி, அருள்வாடி, எத்திக்கட்டை, குமிட்டாரம் ஆகிய இரு மாநில இணைப்பு சாலைகள் தகர சீட்டுகளால் அடைக்கப்பட்டுள்ளன. தாளவாடிக்கு காய்கறி வாகனங்கள் செல்வதற்கு மட்டும் பாரதிபுரம் வழித்தடத்தில் அனுமதிக்கப்படுகின்றன. தாளவாடியில் இருந்து தேங்காய் பறிக்கும் தொழிலாளர்கள், கர்நாடக மாநில கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே காலை முதல் மதியம் வரை அனுமதிக்கப்படுகின்றனர். இருப்பினும் தாளவாடியில் ஒரே நாளில் 54 பேருக்கு தொற்று உறுதியாகி இருப்பதால் அப்பகுதி மக்கள் கவலையடைந்துள்ளனர். தாளவாடியிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரோடுக்கு கொரோனா பாதித்தவர்கள் செல்வதில் சிரமம் ஏற்படுவதால் தற்காலிகமாக படுக்கைகளுடன் கூடிய கோவிட் சென்டர் திறக்கப்பட வேண்டுமென தாளவாடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டதால் 400,000 பேர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் எனவும், 50% பேருக்கு பயிற்சி அளிக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூவிருந்தவள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் சங்கத்தினர் கொரோனா பரவல் காரணமாக 7,000 மேற்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டுள்ளன எனவும், அதனை நம்பியுள்ள 400,000 பேர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் எனவும் தெரிவித்தனர். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலில் எதிர்ப்பு சக்தி கூடும் என்பதால் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி 50% நபர்களுக்காவது உடற்பயிற்சி அளிக்க அனுமதிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி செல்லும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையில் சிறுத்தை உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து கோத்தகிரி செல்லும் வழியில் உள்ள வண்டிச்சோலை, பெட்டட்டி, கட்டப்பெட்டு ஆகிய பகுதிகள் அருகே உள்ள வனப்பகுதிகளில் பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக கரடி, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இவை அவ்வப்போது உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுவதால் இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் வண்டிசோலை செல்லும் சாலையின் ஓரத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்த சிறுத்தை திடீரென வேகமாக சாலையை கடந்து செல்வதை அங்கு வாகனத்தில் சென்ற சிலர் படம் எடுத்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வனத்துறையினர் கண்காணிப்பு பணியினை தீவிரப்படுத்த வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தற்போது 317 படுக்கை வசதிகளே உள்ளன. இதில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 211 படுக்கைகள் உள்ளன. படுக்கைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளதால்
கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வருவோர் எழுச்சூர் சிறப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டை போல் காஞ்சிபுரம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நிலைமையை சமாளிக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எடுத்து மாஸ்க் போட்டுக்கிறோம். சவாரி வரும்போது சவாரி அண்ணா வந்தாங்கன்னா மாஸ்க் போட்டுன்னு சவாரி எடுக்கிறோம். சவாரி ஏறுறவங்களையும் வந்து மாஸ்க் போட்டுன்னு ஏற சொல்கிறோம். மாஸ்க் போடலாம் ஆட்டோவில் ஏற்றுறது கிடையாது. மாஸ்க் போட்டுன்னு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் சிகரெட் அச்சிக்கின்னு டக்குன்னு ஏறுறாங்க. சிகரெட்லாம் அச்சிட்டு ஏறுங்க, மாஸ்க் போட்டுன்னு ஏறுங்க. நாங்கள் முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் சமூக இடைவெளி விட்டு நாலு பேர் ஏற்றுறதுல மூணு பேர் ஏற்றுறோம். எங்களை போலீஸ்காரங்க சொல்லிக்கிறாங்க முன்னாடி ஆள் ஏற்றாதீங்கன்னு சொல்லி அதை கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். முன்னெச்சரிக்கை மெயினாக நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா என்னால் எங்கள் வீட்டுக்கு பாதிப்பு வரும், அதனால் மெயினாக அதை பார்த்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். நாங்கள் பெரும்பாலும் டிரைவர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டுருந்தா இருக்கோம். வண்டியில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்கிறோம். நாங்கள் சரியாக தான் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் கடைக்கு வரவங்கள்ட்ட சொல்லுவேன்னா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடணும்னா 500 ஃபைனு, நீங்கள் கண்டிப்பாக போட்டு இடம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா அது கவர்மெண்டோட ரூல்ஸு. ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து அவங்க மதிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். நான் சுத்தபத்தமாக இருக்கிறேன்ப்பா. கவர்மெண்ட் என்ன அறிக்கை கொடுத்தீங்களா அந்த மாதிரி அந்த இதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இலுப்பூர், அன்னவாசல், சித்தன்னவாசல், குடுமியான்மலை, மதியநல்லூர், முக்கண்ணாமலைப்பட்டி உட்பட அதனை சுற்றிய பகுதிகளில் பரவலான மழை பெய்துள்ளது. இதேபோல் மாவட்டத்தின் மற்ற சில பகுதிகளிலும் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா இரண்டாம் அலை அதிகரித்து வரும் நிலையில் கிராமப்புற மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச முகக்கவசம், சானிடைசர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் தினமும் 60 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் நேற்று மேலும் 171 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை தினமும் 100 கடந்து வந்த நிலையில் நேற்று மேலும் 171 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 1273 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைவாக இருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஒருவரின் வீட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் தகர சீற்று அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி என அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வீதியில் உள்ள 15 மேற்பட்ட வீட்டினர் திடீரென சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.